அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பக்தி சாரலில் சதுர்த்தி என்றால் என்ன, சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை யாது, என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்கலாம், சதுர்த்தி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், எந்த நேரத்தில் விரதத்தை துவங்க வேண்டும் போன்ற பல கேள்விகளுக்கு இந்த பதிவில் பதில் உள்ளது. இதை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் சதுர்த்தி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் சதுர்த்தி திதியாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்பிறை சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி திதி சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. வடமொழியில் சத்துர் என்பது நான்கு என்பதை குறிக்கும். ஒவ்வொரு 15 நாட்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் சதுர்த்தி திதி வருகின்றது. அடுத்து சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை எப்படி என்று பார்க்கலாம். விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கும் விரதம் சதுர்த்தி விரதமாகும். விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் சதுர்த்தி விரதமும் மிகவும் எளிமையானது. சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்கலாம். அவருக்கு நம் தோட்டத்தில் கிடைக்கும் அருகம்புல், வெள்ளருக்கு ஆகியவற்றால் மாலை கட்டி போடலாம். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம். சதுர்த்தி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், பலவிதமான வாழ்க்கை கஷ்டங்களால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். மற்றும் கேது தோஷம் நாகதோஷம் உள்ளவர்களும் இந்த நாளில் விநாயகரை வழிபடலாம். சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நம் வாழ்வில் உள்ள குழப்பங்கள் அகலும். வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கிரகதோஷங்கள் விலகும், சங்கடங்கள் நீங்கும், காரிய தடை நீங்கும், சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும். அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகமோ, அவல், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவற்றில் ஏதாவது ஒன்றையோ அல்லது எதெல்லாம் முடியுமோ அவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். சதுர்த்தி அன்று காலை மாலை இருவேளையும் வீட்டில் விநாயகர் படத்தின் முன் விளக்கேற்றி மலர்கள் அருகம்புல் சூட்டியும் வழிபடலாம். விநாயகருக்கு உரிய மந்திரங்கள் பாடி தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செய்யலாம். கம் கணாதிபதியே நமக போன்ற மந்திரமும் அல்லது தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத்து என்ற விநாயகர் காயத்ரி மந்திரமும் நம்மால் எவ்வளவு முறை கூற முடியுமோ அவ்வளவு தடவை விநாயகரை நினைத்து மனதால் தியானம் செய்யலாம். சதுர்த்தி அன்று பொதுவாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்த்து விடுவார்கள். கடன்கள் அடைக்க, சமரசம் பேச, வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உரிய நாளாக சதுர்த்தி திதி ஏற்கப்பட்டிருக்கிறது. கணபதி ஹோமம் செய்வதற்கு மிகச்சிறந்த நன்னாள். ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் நாகதோஷம் விலகி திருமண தடை, குழந்தை பாகியம் இவற்றில் தடை இருந்தால் அதுவும் அந்த பிரச்சனைகள் எல்லாமும் நிவர்த்தியாகும். மற்றும் குழந்தைகள் கல்வியில் சிறக்க, ஜாதகத்தில் கிரகதோஷங்கள் விலக, குறிப்பாக கேது நாகதோஷம் மற்றும் சந்திரதோஷம் உள்ளவர்கள் சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடலாம். குழந்தை இல்லாதவர்கள், செய்யும் தொழிலில் தடைகள் இருப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். அன்பர்களே, இந்த சதுர்த்தி விரதம் மேற்கொள்வது பற்றிய பதிவு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் இடும் பல பதிவுகளை பிளேலிஸ்டுகளாக பதிவிட்டுள்ளேன். அதை சென்று பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த பக்தி சாரல்ன்ற சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் ஆதரவை தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தால் கமெண்டில் பதிவிடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றொரு நாளில் ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது பக்தி சாரலில் வரும் உங்கள் சகோதரி.